ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வீடியோ பிளாக் தான் பார்க்க போகிறோம். அது நிறைய கமெண்ட்ஸ் வந்து தொட்டு இந்த ஒரு வீடியோ போடுறோம். என்னென்னா ஒரு ஃபுட் பிளாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ சின்னதாக ஒரு பிளாக் பண்ணுறோம். என்னென்னா ஒரு ரீசெண்டாக நாங்கள் போய் சாப்பிட்ட ஒரு கடையை பற்றி தான் ரிவ்யூ. நியூ ஸ்டார்ட் அப் தான், பட் ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் வந்து கொஞ்சம் நிஜமேலாம் அல்டிமேட்டாக இருந்தது. இவங்க கிட்டத்தட்ட நம்ம நீங்கள் ராயல் சாண்ட்விச்சு அந்த மாதிரி நல்ல ஒரு ஹைஃபை ஷாப்பில் சாப்பிட்டா என்ன டேஸ்ட் வருமோ அந்த டேஸ்ட் வந்து இங்கே நம்மளுக்கு கிடைக்குது. பட் ஆனால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது, விலை வந்து ரொம்பவே ரீசெண்டாகவும் இருக்குது, ரீசனபிளாகவும் இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த கடையை பற்றி. இதை மெயினாக இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரெண்டே ஐட்டம் தான், ஒன்று வந்து பர்கர்ஸ், இன்னொன்று வந்து சாண்ட்விச். இது ரெண்டு தான் அவங்க ப்ரைமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் இந்த கடையில் வேறு என்னென்ன ஐட்டம் கிடைக்கணும், இங்கே பீஸா அவைலபிள் கிடையாது. பீஸா எதிர்பார்த்து இந்த கடைக்கு போகாதீங்க. இங்கே நம்மளுக்கு அந்த ரெண்டு ஐட்டம் ப்ளஸ் இவங்க க்ரஷஸும் கொடுக்குறாங்க, இந்த மொஜோட்டோஸ் மில்க் ஷேக்ஸ், அப்புறம் இந்த நார்மலாக நம்மளுக்கு கிடைக்கவங்களுங்களா ஃப்ரைஸ், ஸ்மைலீஸ், அந்த பொட்டேட்டோ பாப்ஸ், அதை மாதிரி ஃப்ரைஸ் ஐட்டம்ஸும் கிடைக்குது. டேஸ்ட் நிஜமாலே நல்லா இருக்குது, ப்ரைஸும் குட் ரீசன், அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் இருக்குது. ஸோ இந்த கடைக்கு நாங்கள் ஏற்கனவே போய் சாப்பிட்டு பார்த்தோம், நல்லா இருக்கிறதுனால தான் இந்த ரிவ்யூ போடுறோம். ஸோ இப்போ வாங்க ஃபர்தராக இந்த எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கடையில் என்ன அவைலபிலிட்டி இருக்குன்றதை தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். பர்கர், சாண்ட்விச், ஃப்ரைஸு, ப்ளஸ் மில்க் ஷேக்ஸு, ரோல்ஸு அண்டு மொஜோட்டோஸ் இருக்குது. இதுதான் அந்த கடையோட அப்பியரன்ஸு. ஒரு இப்போ சின்ன ஷாப் தான் இது, ரொம்ப பெரிய ஷாப்லாம் கிடையாது. பட் ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்க வந்து அவங்க கொடுக்குற வந்து ஆஃபர் ப்ரைஸிங், ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட்ஸ் 25 போட்டிருக்காங்க. ஏன்னா இனிஷியலாக இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெஜ் ஸ்டாண்டர்ட் 25 கொடுக்குறாங்க. அது அந்த சாண்டேஜ் பார்த்திங்கன்னா ஃபில்லிங்காக தான் இருக்கும். இப்போ வாங்க கடைக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் அவங்களோட மெயின் நேமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேட்சாக தான் வச்சுருக்காங்க, எம்மி டம்மி சாண்ட்விச் அண்ட் பர்கர்ஸ். லைட்டிங் போர்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிளாக் வித் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக அந்த லைட்டிங் போர்டு மாதிரி பார்க்க முடியாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுக்கு ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தா கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ஷாப்பில் கிடைக்கக்கூடிய ஆம்பியன்ஸும் கொடுத்துருக்காங்க. அந்த ரோப் லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள், நார்மல் டைல்ஸ் கிடையாது, அந்த ரோப்பிங்கில் வர அந்த டைப் ஆஃப் லைட்ஸ். இது நீங்கள் அந்த மிஸ்டர் பர்கர் அங்கெல்லாம் போனீங்கன்னா அந்த சாண்ட்விச் ஷாப்ஸ்லலாம் பார்க்கலாம். இது ஃபுல்லாக இங்கே அந்த பிக்சல் லைட்ஸும் போட்டிருக்காங்க. சுற்றி ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஃப்ளோரிங் போட்டிருக்காங்க. ரீசனபிளாக ஒரு 6 to 7 members ஆகிறதுக்கான ப்ளேஸ் இங்கே கண்டிப்பாக அஃபோர்டபுளாக இருக்குது. இப்போ ஆல்ரெடி கஸ்டமர்ஸ் உட்காந்துட்ருக்காங்க, ஒருத்தர் சாப்பிட்ருக்காரு பாருங்கள். இதுதான் அந்த ஸ்பேசிங். சுற்றி ஒரு கார்டன் அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது அவங்க போதாக ஒரு டிஸ்பிளே போர்டும் வச்சுருக்காங்க, வித் மெனூஸ் ஆஃப் தி மெனு ஐட்டம் லிஸ்ட்டும் இருக்குது உங்களுக்கு, மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்து ஜிபே, கூகுள் பே ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ கேஷ் இல்லையுன்னு யோசிக்கணும்னா இது டக்குன்னு கூகுள் பே பண்ணனாலும் இங்கே அஃபோர்டபுளாக கிடைக்குது நம்மளுக்கு. இதுதான் அந்த கடையோட மெனு கார்டு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலரில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, வித் பிக்சர்ஸ் ஆஃப் தி ஐட்டம்ஸும் அவைலபிள் தான். இதுதான் அந்த கார்டு. ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். இந்த மெனு கார்டை பற்றி நான் இன்னும் உங்களுக்கு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இதுதான் அந்த கடை பேர் எம்மி டம்மி. இப்போ அந்த ஒரு சில ப்ரைஸஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ப்ரெட் ஆம்லெட்ஸும் அவைலபிள் இங்கே. இங்கே ப்ரெட் ஆம்லெட் பார்த்தீங்கன்னாலே டபுள் ப்ரெட் ஆம்லெட்டை பார்த்தீங்கன்னா 50K கிடைக்குது உங்களுக்கு. அப்புறம் அந்த சீஸு, பன்னீர், அந்த ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. மொஜோட்டோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரேட்டு கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருக்குது. ஃப்ரைஸும் பாருங்கள், ஃப்ரைஸ் ரெகுலர் லார்ஜ் எல்லாமே 35 ஸ்டார்ட் ஆகுது இவங்கக்கிட்ட. மேக்ஸிமமே 50 தான் வச்சுருக்காங்க. சீசி ஃப்ரைஸே 50s தான். மற்ற ஷாப்பில் போனால் ஸ்டார்டிங்கே 50 ஸ்டார்ட் ஆகும். க்ரஷஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாமினல், 30 rupees உங்களுக்கு எல்லா க்ரஷஸும் கிடைக்குது. இவங்க பர்கர்ஸ் நல்லா ஸ்பெஷலைசேஷனாக இருக்காங்க. எங்கே வெளில சாப்பிட்டாலும் நம்மளுக்கு பார்த்தா அந்த காசு கிடைக்கிறது கஷ்டம்தான். வெஜ் சாண்ட்விச் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரேட் அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். உங்களுக்கு லாஸ்ட் சாண்ட்விச்சே பார்த்தீங்கன்னா ஒரு 50 முடிஞ்சிடுது. வெஜ் பர்கர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 70 rupees தான் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ எல்லாம் 50 to 70. வாங்க இந்த கடையோட கம்ப்ளீட் மெனு உங்களுக்கு நான் காட்டுறேன்.
இதுதான் அந்த மெனு சார்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்து வெஜ் சாண்ட்விச் போட்டிருக்காங்க. பிளெயின் சாண்ட்விச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 ஸ்டார்ட் ஆகுது. ஆல்மோஸ்ட் ஹையஸ்ட் ப்ரைஸ்ன்னே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த பீஸா சீஸ் மயோ ஒன் ஆஃப் தி டைப்டு சாண்ட்விச் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பன்னீர் டீக்கா சீஸ் மயோ. இவங்க சீஸ் மயோன்னு போட்டது ரெண்டு ஃப்ளேவரில் தராங்க. ஒன்று வந்து சீஸ் ஃப்ளேவரில் தராங்க, சீஸ் வேணான்றவங்களுக்கு மயோ ஃப்ளேவரில் தராங்க. அப்புறம் நான்வெஜ் சாண்ட்விச், நான்வெஜ் சாண்ட்விச் பார்த்திங்கன்னா இவங்களோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 40-50 ரேஞ்சஸில் ஸ்டார்ட் ஆகுது. 50 ருபீஸ்க்கே இவங்களால் வந்து சிக்கன் சாண்ட்விச் தர முடியுது. நாங்கள் சிக்கன் தான் ட்ரை பண்ணோம். சங்க் ஆஃப் சிக்கன் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி போகலாம், சாண்ட்விச்சில் கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட்டே இருக்காது உங்களுக்கு, சிக்கன் இல்லையே சாண்ட்விச் இல்லைன்னு சொல்லிட்டு. நல்லாவே சிக்கன் வைக்கிறாங்க, ஸ்டஃப்பு ஃபுல்லாக இருக்குது. இதில் நீங்கள் அவங்க ரெண்டு ஃப்ளேவர் அவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷாக எது சீஸ் ஆர் மயோ, இது ரெண்டு வச்சுருக்காங்க. சிக்கன் சீஸ் பெரி பெரி தந்தூரி பாபிக்யூர் சிக்கன் இதுதான் அந்த ஃப்ளேவர். மேக்ஸிமம் மினிமம் பார்த்தீங்கன்னா 40-50 ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ், அதுக்கு மேலே இவங்ககிட்ட சாண்ட்விச் ப்ரைஸிங்கே இல்லை. கிட் ஸ்பெஷல்னு ஒன்று வச்சுருக்காங்க, அது பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஃப்ளேவர்டு ப்ளஸ் ஐஸ்கிரீம் சாண்ட்விச் அவைலபிளாக இருக்குது இவங்ககிட்ட. இவங்களோட இன்னொரு ஸ்பெஷலைசேஷன் தான் பார்த்தீங்கன்னா பர்கர்ஸ். பர்கர்ஸ் நிஜமாலே இங்கே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அல்டிமேட்டாக இருக்கும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, ஒரு ஜூனியர்ஸ் பர்கர்ஸ் டைப் வச்சுருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெஜ் பர்கர் ஸ்டார்ட் ஆகுது, அதிலே ரெண்டு டைப் வச்சுருக்காங்க, பன்னீர் நார்மல் வெஜ்ஜு, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் கிடைக்குது. அதுபோல் மகாராஜா வெஜ் பர்கர், இதில் மகாராஜா அப்படின்னா ஒன்றும் இல்லை, டபுள் லேயர்டு வரும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் அது பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ்க்குள்ளே ஒரு பர்கர், நீங்கள் வேறு எங்கே ட்ரை பண்ணாலும் நம்மளுக்கு மினிமம் 80 ருபீஸ் இல்லாமல் ஒரு பர்கர் சாப்பிடவே முடியாது. இவங்க ஹையஸ்ட் ப்ரைஸிங்காக வந்து 70 தான் வச்சுருக்காங்க. நான்வெஜ் பர்கரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிக்கனோ அந்த மகாராஜாவே சிக்கனில் வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 50-75 உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நான்வெஜ் பர்கர் கிடைக்குது. ஸோ நான்வெஜ் லவர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 75 உங்களுக்கு ஒரு மகாராஜா பர்கர் கண்டிப்பாக வெளியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரோல் பார்த்தீங்கன்னா மினிமமாக 2, வெஜ்ஜில் 2, நான்வெஜ்ஜில் 2, நிறைய டைப்ஸ் இல்லை. பட் ஆனால் கொடுக்கறத வந்து நல்லா குவான்டிட்டியாக கொடுக்குறாங்க, குவாலிட்டியாக கொடுக்குறாங்க, நல்லா டேஸ்டியாகவும் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 தான், பன்னீர் ரோல், பன்னீர் டிக்கா ரோல், பன்னீரில் ஒரு ரோல் வச்சுருக்காங்க, சிக்கனில் 2 டைப் ஆஃப் ரோல் வச்சுருக்காங்க, சிக்கன் ரோல், சிக்கன் டிக்கன் ரோல். இது ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்த்தா ரெண்டுமே நிஜமாலே நல்லா இருக்குது, ரெண்டுமே நல்லாயிருக்க ஐட்டம் தான் இது. ஓகே, அந்த மெனு கார்டோட பேக் சைட் பார்க்குறோம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஆம்லெட்ஸ் போட்டிருக்காங்க, இல்லை என்ன இருக்குன்னா ப்ரெட் ஆம்லெட். இவங்ககிட்ட மினிமம் 35 கிடைக்குது சீஸ் மயோ ரெண்டுமே. சீ சீஸ் ப்ரெட் ஆம்லெட் கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க, நல்லா சீஸியாக கொடுக்குறாங்க, கிரேட்டட் சீஸ் போடுறாங்க. இல்லை சாண்ட்விச்சஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் சீஸ் யூஸ் பண்ணுறாங்க, பர்கருக்கும் நல்லா ஸ்லைஸ் யூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி உங்களுக்கு கிரேட்டட் சீஸும் போட்டு கொடுங்க. நீங்கள் எந்த டைப் ஆஃப் சீஸ் கேட்குறீங்களோ அவங்ககிட்ட அவைலபிலிட்டி பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா சீஸுக்கு இவங்க பே பண்ணுறது இல்லை, ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா சீஸ் கேட்க வேண்டிய தேவை இருக்காது. அந்தளவுக்கு இவங்க போடும் போதே சீஸ் ஜாஸ்தி போட்டு தான் கொடுக்குறாங்க. இவங்க இவ்வளோ சீஸ் போட்டு இந்த ரேட்டுக்கு இவங்களுக்கு எப்படி அஃபோர்டபுளாக ஆகுதுன்னு தெரியல. பட் ஆனால் இனிஷியல் ஓப்பன் ஸ்டோர்னால இவங்களால இந்த ப்ரைஸிங் கொடுக்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரெட் ஆம்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெட் ஆம்லெட் சீஸ் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 35 ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு டபுள் ப்ரெட் ஆம்லெட்டே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 70. நீங்கள் டபுள் ப்ரெட் ஆம்லெட் இந்த கடையில் சாப்பிட்டீங்கன்னா ஒரு நைட்டோட டின்னர் க்ளோஸ் பண்ணிக்கலாம் நீங்கள், ஏன்னா அந்தளவுக்கு ஃபில்லிங்காக இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஜூஸ் வெரைட்டிஸ் பார்க்கலாம். பீவரேஜில் பார்த்தீங்கன்னா இவங்க மொஜோட்டோ இருக்குது. மொஜோட்டோ பார்த்தீங்கன்னா கிளாசிக் மொஜோட்டோ உங்களுக்கு 25 அவைலபிள். மொஜோட்டோ கண்டிப்பாக இந்த ப்ரைஸிங்கு வெளியில் கிடைக்குதுமான்னு எனக்கு தெரியல. இதிலே அவங்க ஒரு 6 ஃப்ளேவர்ஸ் வச்சுருக்காங்க, ஆனால் கிளாசிக்கை தவிர மிச்சம்லாம் பார்த்தா ஒரே ப்ரைஸ் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எந்த ஃப்ளேவர் வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரே ப்ரைஸ் தான். லஸ்ஸிலையும் ஒரு 4 டைப் ஆஃப் லஸ்ஸி வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் 25-35 உங்களுக்கு லஸ்ஸி கிடச்சிடும். அதே மாதிரி இவங்க கொடுக்குற அந்த குவான்டிட்டி ஆஃப் பீவரேஜ் பார்த்தீங்கன்னா 350 ml பாட்டிலில் தராங்க உங்களுக்கு. சஃபிஷியன்ட் குவான்டிட்டி, கண்டிப்பாக பத்தலைன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஃபுல் ஃபில்டாக நீங்கள் குடிச்சிட்டு போகலாம் ஒரு ஜூஸ் இங்கே. அதே மாதிரி ரோஸ் மில்க் பார்த்தா 30 ருபீஸ்க்கே இருக்குது. இவங்க சர்பத்து டைப்பில் ஒன்றே ஒன்று அந்த நன்னாரி சர்பத்து சொல்லுவோம் இல்லைங்களா, அது வச்சுருக்காங்க. கோல்டு காஃபியும் இங்கே அவைலபிளாக இருக்குது. அப்புறம் அந்த ஃப்ரைஸ் பசங்களுக்கு பிடிச்ச முக்கியமான ஐட்டம். இங்கே ரெகுலர் லார்ஜின் ரெண்டு டைப்பாக கொடுக்குறாங்க. லார்ஜ் நிறைய நல்ல சஃபிஷியன்ட் குவான்டிட்டி, ரெகுலர் ஆஸ் யூஷுவல் எல்லா கடையிலும் கிடைக்கிற மாதிரி தான். பட் ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா 15 ருபீஸ் தான் டிஃப்ரென்ஸு. ஆனால் நம்ம வெளியில் கிடைக்கிற ஃப்ரைஸ் ப்ரைஸஸோட இங்கே கண்டிப்பாக கம்மி தான், கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் மேலே எங்கள்கிட்ட ஃப்ரைஸே இல்லை.
க்ரஷஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், உங்களுக்கு 30 ருபீஸ்லேயே எல்லா க்ரஷஸும் கவர் ஆகிடுது. அதே மாதிரி தான் மில்க் ஷேக்ஸும் இவங்ககிட்ட அவைலபிள். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 50 to 55 எல்லா மில்க் ஷேக்ஸும் வந்துடுது. நேர்லி இவங்க ஒரு 8 மில்க் ஷேக்ஸ் கிட்ட வச்சுருக்காங்க. நம்ம ஜென்ரலாக கிடைக்கிற ஓரியோ, மைலோ, கிட்காட்டு, ப்ரௌனி, மேங்கோ, பட்டர் ஸ்காட்ச், ஸ்ட்ராபெரி, சாக்லேட், வெண்ணிலா, இந்த ஃப்ளேவர்ஸ்லாம் கிடைக்குது. இவங்களோட ஜூஸ் டைப்பும் சரி, லெஸ்ஸி டைப்பும் சரி, ட்ரிங்க்ஸ் எல்லாமே, க்ரஷர்ஸ், மொஜோட்டோ, மில்க் ஷேக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த 350 ml பாட்டிலில் தராங்க. உங்களுக்கே தெரியும் 350 ml பாட்டில் எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 350 ml இவங்க இந்த அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் தராங்க. இன்ஃபேக்ட் சீப்புனே சொல்லலாம் நம்ம. ஆனால் இவங்க எந்த இடத்துலையுமே வந்து அந்த குவாலிட்டியை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணல. நாங்கள் கடை ஓனர்கிட்டையும் பேசினோம், அவங்களாம் சொல்கிறாங்கன்னா அவங்க வீடியோ கவர் பண்ணல. ஓகே, நியூலி லான்ச் ஷாப்னால அவங்க ஃபஸ்ட்டு கஸ்டமர்ஸை ப்ரிஃபர் பண்ணி எல்லாம் ப்ரைஸ் அஃபோர்டபுளாக கொடுக்குறாங்க. இந்த ஷாப்போட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கொளத்தூரில் இருக்குது, கொளத்தூர் பூம்புகார் நகர். ஸோ இந்த லொக்கேஷனில் இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக இந்த ஷாப் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். எக்ஸாக்ட் லொக்கேஷன் நாங்கள் மேப்பில் எங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு கரெக்டாக லேண்ட்மார்க் சொன்னால் துளசி பார்ட்டி ஹால், அதுக்கு பக்கத்தில் இருக்குது இந்த கடை. பூம்புகார் நகர் துளசி பார்ட்டி ஹாலுக்கு பக்கத்தில் இருக்குது கடை. இந்த கொளத்தூர் இன்னும் நோட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த ஷாப்பை. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீ பிளாக் வீடியோவாக கவர் பண்ணுறேன். முடிஞ்ச அந்த ஷாப்க்கே திருப்பி ரிவ்யூ பார்க்க போகிறேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் யர் டைம். தேங்க்யூ, பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காத பெல் பண்ணுங்கள். அந்த கடை நீங்கள் எப்போ வேணாலும் வந்து வடுகு சேனல்ஸ் எல்லாமே சாப்பிடலாம்.